ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாய்லெட்டில் ஃப்ளஷிங் யூஸ் பண்ணுற வாட்டரை எப்படி குறைக்கலாம் பொதுவாக நாம் ஒன் ஆர் டூ எது போனாலும் ஃப்ளஷ் பண்ணும்போது நமக்கு டேங்கில் இருக்க வாட்டர் டென் லிட்டர்ஸும் ஃப்ளஷ் ஆகிடுது இப்படி ஒரு நாளைக்கு ஒருத்தர் சுமார் ஆறு டைம் யூஸ் பண்ணாரு அப்படின்னா அப்ராக்சா அறுபது லிட்டர் நமக்கு லாஸ் ஆகுது இப்போது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ஆறு வாட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு இரநூத்தி நாற்பது லிட்டர் பர் டேக்கு லாஸ் ஆகுது ப்ளஸ் வந்து போர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மோட்டரோட கரண்ட்டு ப்ளஸ் வந்து சில பேர் சம்பில் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி அதை மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாட்டர் காஸ்ட்டு ப்ளஸ் மோட்ரு இது எல்லாமே அதிகமாக நமக்கு செலவாகுது வீட்டிலே எப்படின்னா கமர்ஷியல் ஆஃபீஸில் மால்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இது மாதிரி நம்ம கம்பேர் பண்ணும்போது இதோடய மடங்கு பல மடங்கு அதிகமாகுது அப்போது இந்த வாட்டர் ஃப்ளஷிங்கில் வாட்டரோட கெப்பாசிட்டியை இன்னும் எப்படி கம்மி பண்ணலாம் அதுதான் இதில் பார்க்க போகிறோம் இது ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு நார்மல் ஃப்ளஷிங்கை ஒரு பம்பு மூலியமாக ப்ரெஷராக கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணியிலே வந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணிக்கலாம் அந்த கான்செப்டில் தான் இதை பண்ணியிருக்கேன் இது ஒரு ஐடியா இதுக்கு நமக்கு ஒரு டிசி பம்ப் பைப் ஃபிட்டிங்ஸ் டூ தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் அடாப்டர் அந்த டிசி மோட்டருக்கு ஏற்ற மாதிரி அது டுவல் ஓல்ட்டுனா அதுக்கேற்ற அடாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் அடாப்டர் ஏன்னா பேட்டரி நம்ம போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு அது காலியாகிடும் அந்த ரீசன்னால் நம்ம அடாப்டர் போடுறதுனால நமக்கு பெட்டராக இருக்கும் காலிங் பெல் சுவிட்ச் ஹேங்கிங் டைப் அப்படி இல்லை ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பெல் டைப் தான் பெட்டராக இருக்கும் இன்சுலேஷன் டைப் இந்த டிசி பம்போட செக்ஷனை நம்ம டேங்கோட இன்லெட்டில் கொடுத்துட்றோம் டிஸ்டார்ஜ் வந்து நம்ம ஃப்ளஷிங் அவுட் போகிற இடத்துல கொடுத்துடலாம் இதில் நம்ம அந்த பெல் சுவிட்ச்சை நம்ம ஃப்ளஷிங் எவ்வளோ இந்த தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம வாட்டரை ஃப்ளஷ் பண்ணிக்கலாம் இந்த டைப்பில் நம்ம இன்வெர்டர் அதாவது யூபிஎஸ் பவர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பவர் கட் டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து நம்ம நார்மல் டைப்பும் இதுவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளஷிங் யூஸ் பண்ணுற டியூப்லேயே வந்து நம்ம டி டைப்பில் நார்மலும் கொடுத்துக்கலாம் ஃப்ளஸ் வந்து பம்புக்கான இதையும் கொடுத்துக்கலாம் டீ மாதிரி கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் பவர் இல்லாத டைமில் நம்ம ஃப்ளஷிங் நார்மல் ப்ரெஸ் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு டிசி பம்பை கன்வெர்டர் மூலியமாக நம்ம பவர் சப்ளை கொடுத்து நம்ம ரன் பண்ணும்போது நம்ம டேங்கில் இருக்க வாட்டரையே வந்து ஃப்ளஷிங்க்கு நம்ம ஃபோர்ஸாக யூஸ் பண்ணும்போது நம்ம வாட்டரோட கெப்பாசிட்டி வந்து குறைக்கலாம் ஃபுல் டேங்க் இதுக்கு போல் இது வந்து நம்ம ஃபோ ஃபோர்ஸ் மூலயமா நமக்கு நமக்கு சீக்கிரமாகவே இது clear ஆகிடும் தேங்க் யூ friends இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்